Hey guys, this is Neena. Welcome back to my YouTube channel. So, in the video, we will talk about law padichittu nee T-lax ah thookanum illa law padichittu nee velaik pora vela sambadhikka romba kashtapanum then law padikkiradhu kandipa background irukanum adhaavadhu suppose naan padikka poren naan law padikka porena enoda appavo thaathavum generation wise lawyer ah irundha namma vandu lawyer field la shine panna mudiyum illadi first generation lawyer ah irundha ரொம்ப கஷ்டப்படணும் ரொம்ப போராடணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோ. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு லா படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க, பட் வீட்டில் இருக்கவங்களாம் இல்லைலாம் அதெல்லாம் செட் ஆகும், லா படிச்சுட்டா வந்துட்டு சிங்கிள் டீக்கே வந்துட்டு அல்லானும் தள்ளானும் அண்ட் நீ சீனியர் பண்ணி ஜூனியராகவே சுற்றிட்டு இருக்கணும், அவங்க வீட்டு வேலை சொல்கிற வேலை எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு. பட் அது மட்டும் தான் உண்மையாக கிட்ட கிடையாது. இப்படி ரெஃப்யூஜியாக நம்ம நாட்டுக்கு வெறும் 10 ரூபாய பாக்கெட்டில் வச்சுட்டு வந்து இந்தியாவில் இருக்க பல முக்கியமான தலைங்களுக்கு லைக் இந்திரா காந்தியாக இருக்கலாம், இல்லை டிஎம்கே பார்ட்டியாக இருக்கலாம், ஏஐடிஎம்கே பார்ட்டியாக இருக்கலாம், மன்மோகன் ரெட்டியாக இருக்கலாம், அத்வானியாக இருக்கலாம், அமித்ஷாவாக இருக்கலாம், இந்த மாதிரி பல பேத்துக்கு ஒரு லாயர் வாதாடியிருக்காரு. அவர் யாருன்றதை பார்க்கலாம். இந்த லாயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்திக்கு அகேன்ஸ்டாக வாய்ஸ் ரேஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் தான் வந்துட்டு இருக்கிறதுலே ஒரு ஹியரிங்க்கு காஸ்ட்லியாக வாங்குற ஒரு லாயர்னு சொல்கிறாங்க. பட் இப்போ வந்து இவர் லேட் அட்வொகேட் தான் சொன்னோம், லைக் இவர் இறந்துட்டாரு 2019ல் இறக்குறாரு. அண்ட் இவரோட 96th பர்த்டேக்கு கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் இவர் இறந்து போகிறாரு. ஓகே, யார் இருந்தால் அட்வொகேட்? அண்ட் இந்த அட்வொகேட் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ஒரு ஹியரிங்க்கு ஒரு சிட்டிங்க்கு நிறையா காசு வாங்கினாலுமே ஒரு லைக் 25 lakhs வாங்கினாலுமே அண்ட் அபோவ் கூட வாங்கலாம். பட் இவர் நிறைய பேர்த்துக்கு ஃப்ரீயாகவும் பார்த்து கொடுத்துருக்காரு, கேஸை வாதாடி கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த அட்வொகேட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்காரு. அண்ட் இவரோட ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு கேஸ் வாதாடுற விதமும் நிறைய பேர் அதை வந்துட்டு லைக் இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி இருக்கும் எல்லாமே. இப்போ இவர் யார் அப்படின்றத நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். ஸோ இவர் பேர் ராம் ஜெத்மாலினி. ஸோ மிஸ்டர் ஜெத்மாலினி ஷிகார்பூரில், அதாவது இப்போ இருக்கிறது வந்துட்டு பாகிஸ்தானில் இருக்கிற ஷிராக்பூர் வந்துட்டு சிந்து நதி அதை ஓட்டின மாதிரி இருக்கும். அண்ட் இவர் அங்கே தான் பிறக்கிறாரு. 13 வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலிங்கை முடிக்கிறாரு. எப்படா 13 வயசில் வந்துட்டு ஸ்கூலிங்கை முடிக்க முடியும் கேட்டிங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காரு. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது இப்போ நான் டபுள் ப்ரொமோஷன் எங்கேயும் கேள்விப்படல, பட் நான் சின்னப்பிள்ளையாக இருக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸோட தம்பி இவங்களாம் நிறைய பேருக்கு வந்து டபுள் ப்ரொமோஷன் கொடுத்து பாஸ் பண்ணி வந்திருக்காங்க. அந்த மாதிரி தான் இவர் 13 வயசுலேயே ஸ்கூல் முடிக்கிற அளவுக்கு டபுள் ப்ரொமோஷனாக வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ இவர் 13 வயசுலேயே ஸ்கூல் முடிச்சனால அடுத்த 5 வயசில் அதாவது 17 இயர்ஸில் லா முடிச்சுறாரு. 17 வயசில் லா முடித்தா எப்படி வந்துட்டு வாதாட முடியும்? லைக் அப்போ இருந்த ரூல் வந்து பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ்லாம் வந்துட்டு லா படித்து முடிச்சுட்டு நீங்கள் வக்கீலாக வாதாட வர முடியும். பட் இவர் தான் 17 வயசுலேயே முடிச்சிட்டாரு. அப்படி பார்த்தா இன்னும் 3-4 வருஷம் படிச்சுட்டு சும்மா இருக்கணுமா? லா படிச்சுட்டு வேலைக்கு கோர்ட் போகாமல் எங்கேயும் போகான்னு பார்த்தா இல்லை. ஸோ இவரோட ஃபர்ஸ்ட் கேஸை எது வாதாடுறாரு பார்த்தீங்கன்னா இவரோட ஏஜ் பாரை வச்சு வாதாடுறது எங்கன்னா பாகிஸ்தான் கூட்டில். ஸோ அதையும் வின் பண்ணிடுறாரு. ஸோ என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் மெஜாரிட்டி ஏஜ் 18 இயர்ஸ் இருக்குல்ல, அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு கோர்ட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 18 வயசுலேருந்து அவர் கோர்ட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அண்ட் பாகிஸ்தானில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரோட ஊர் சுற்றி இருக்க கோர்ட்லேயும் வந்துட்டு ட்ரையல் போகிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. அண்ட் இவரோட ஃப்ரெண்ட் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஃபேம் மாதிரி ஒன்று வச்சு நடத்துகிறாங்க. அண்ட் அந்த ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட 7 வருஷம் சீனியர். பட் ஆனால் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஃபேம் வச்சு நடத்திட்டுருக்காங்க. தென் இவருக்கு 18 இயர்ஸ்லேயே வந்துட்டு கல்யாணம் ஆயிடுது. கல்யாணம் ஆனதுக்கப்புறமா செகண்ட் மேரேஜும் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கும் இவருக்கும் 3 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. செகண்ட் ஒய்ஃபுக்கும் இவங்களுக்கும் ஒரு சைல்டு இருக்காங்க. தென் இந்த செகண்ட் மேரேஜ்லாம் ஆனதுக்கப்புறமா இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் நடக்குது. ஸோ பார்ட்டிஷன் நடந்ததுக்கப்புறமா இவர் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துடுறாரு. இவர் வந்துட்டு எல்எல்பி எங்கே முடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே யூனிவர்சிட்டி தான் முடிக்கிறாரு. ஸோ இந்தியாவும் வந்துடுறாரு. ஸோ அந்த பார்ட்டிஷன் நடந்த அந்த டைமில் அடிச்சுட்டு புடிச்சிட்டு எப்படி அந்த ட்ரெயின்லாம் எவ்வளோ கூட்டம் கூட்டமாக வந்தாங்க, அதில் தான் கஷ்டப்பட்டு போராடி இந்தியா வந்திருக்காரு. இந்த மனுஷன் இந்தியாவுக்கு வரப்போ வெறும் 10 ரூபாய் பாக்கெட்டில் வச்சுட்டு வந்து அதுவும் இந்த ரெஃப்யூஜிஸ்லாம் ஸ்டே பண்ணுவாங்க பார்த்தீங்க கேம்ப்பு, அந்த கேம்ப்லேயும் இருந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு இவ்வளோ சாதனையே பண்ணியிருக்காரு. லைக் இந்த கேஜிஎஃப் படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, லைக் எவனோ 10 பேர் அடித்து டான் ஆனவனடனா, நான் அடித்த 10 பேருமே டான் தான் சொல்கிற மாதிரி அந்த டைலாக் இவருக்கு ஆப்டாக பொருந்தும். லைக் எவனோ 10 பேருக்கு வாதாடி பெரிய வக்கீல் ஆனவனடனா, நான் வாதாடின 10 பேர் இல்லை 10 பேருன்னு சொல்ல முடியாது, மொத்த பேருமே பெரிய டான் தான் சொல்லணும். ஸோ லிஸ்ட்டை சொல்கிறேன் கேளுங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு இவர் ஃபஸ்ட்டு இந்த கேஸை வாதாடுறாருன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே ரெஃப்யூஜிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் பாம்பேயில் கொண்டு வராங்க. அது எப்படின்னா அந்த ரெஃப்யூஜியாக வராங்க இல்லையா, அந்த அவங்கெல்லாம் வந்துட்டு இன்ஹியூமர் மேனரில் லைக் அவங்க ஃபண்டமெண்டல் ரைட்டை ரொம்ப வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த ஆக்ட். ஸோ அந்த ஆக்டுக்கு அகேன்ஸ்டாக வாதாடி வின் பண்ணிடுறாரு.
ஸோ இந்தியாவுக்கு வந்து கேஸ் போட்டு ஃபைட் பண்ணதில் இதுதான் அவரோட ஃபஸ்ட்டு வெற்றி அண்ட் ஃபஸ்ட்டு கேஸ்னு சொல்கிறாங்க. நான் லிஸ்ட்டு சொல்லி என்ன கேஸ் அப்படின்றத நான் மேலோட்டமாக தான் சொல்ல போகிறேன். பிகாஸ் ஒவ்வொரு கேஸுக்கும் பேக்ரவுண்ட் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அந்த கேஸ் என்ன கேஸ் அப்படின்ற வாட் இஸ் வாட்டுன்னு சொல்கிறேன். ஸோ 1959 வந்து பார்த்தீங்கன்னா நவாவதி ஒரு நேவி ஆஃபீஸரோட கேஸை வாத்தாடுறாங்க. ஸோ இந்த கேஸில் இவர் கூட அப்பியர் வக்கீலாக அப்பியர் ஆனது யாரும் பார்த்தீங்கன்னா பின்னாடி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வைறாரு. ஸோ அந்த சிஜிஐ யாருன்னு பார்த்தீங்கன்னா யஷ்வந்த் விஷ்ணு. ஸோ இந்த கேஸோட ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேவி ஆஃபீஸர். ஸோ நேவி ஆஃபீஸர்னாலே ஜென்ரலாக வந்துட்டு அவங்களுக்கு நிறைய ஒர்க் அசைன் ஆகும் ரைட்டா. ஸோ வீட்லேயே இருக்க மாட்டாங்க. அந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க ஒய்ஃப் வந்துட்டு அவங்க லவ்வர் கூட அஃபேர் வச்சுருக்காங்க. ஐ மீன் ஒரு புது லவர் கூட. பட் ஆனால் இவங்க ஒய்ஃபுக்கும் இவங்களுக்கும் கல்யாணம் சில்ட்ரன்ஸ் எல்லாமே இருந்திருக்காங்க. பட் இவங்க வெளியே போயிருக்க அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருது. அண்ட் இவங்க அஃபியர் வச்சுருக்க அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா பொண்ணு கூடயும் போவேன், எல்லா போகிற பொண்ணுங்க எல்லாத்தையுமே நான் கல்யாணம் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன் இருக்க ஒரு ஆள். ஸோ இந்த லேடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்காங்க. இவன் என்ன பார்க்குற எல்லா பொண்ணையும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான், நம்ம இந்த லைஃப்பை விட்டு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு கில்ட்டி இதுலேயும் இருக்காங்க. ஸோ அந்த டைம் பார்த்து இந்த நேவி ஆஃபீஸரும் வந்துடுறாரு, கவாஸும் வந்துடுறாரு. ஸோ வந்துட்டு இவங்க வந்துட்டு கில்ட்டி தாங்க முடியாமல் எல்லாத்தையும் கவாஸ்கிட்டே சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி ஆச்சு இந்த மாதிரி ஆச்சு நான் அஃபேரில் இருந்தேன் அப்படின்ற எல்லா விஷயமும் சொல்லிடுறாங்க. ஸோ சரிவா நம்ம வந்து மூவி போகலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒய்ஃபையும் சில்ட்ரனையும் வந்துட்டு விட்டுட்டு போயிடறாங்க மூவி தேட்டரில். விட்டுட்டு இவங்க எங்கே போகிறாங்கன்னா இவரோட கன்னை இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கன்னை வந்துட்டு ஏதோ ஒரு போய் சொல்லி வாங்கிட்டு போயிடுறாங்க ஆஃபீஸ்லேருந்து. ஸோ வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நேராக அந்த அவங்க லவ்வர் வீட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே போய் கேட்குறாங்க என்ன என் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு வந்துட்டு அவர் ரொம்ப திமுறாக பதில் சொல்லியிருக்காரு, லைக் ஆமாம் நான் என் கூட படிக்கிற ஐ மீன் என் கூட பெட்டில் ஸ்லீப் பண்ணுற எல்லா பொண்ணுங்களையுமே வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ற. இதை கேட்டோடனே அவருக்கு செம்ம கடுப்பாகி போச்சு, துப்பாக்கி எடுத்து டுமில் டுமில் சுத்துட்டாரு. சுட்டு கொண்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா இந்த கவாஸ் இந்த நேவி ஆஃபீஸர் டைரெக்டாக வந்துட்டு நேவியில் சுப்பீரியர் கமாண்டர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட போய் கன்னை கொடுத்து சரண்டர் ஆகிறாரு. ஸோ நவாவதி கேஸில் மாலினி அப்பீர் ஆயிருக்காங்க. தென் அதுக்கப்புறமா அவருக்கு இவரே வந்துட்டு ஓப்பனாக கன்ஃபஸ் கொடுத்துருக்காருல, கல்பபிள் ஹோமிசைட் இந்த மாதிரி நிறைய எழுத்துட்டு போகிறாங்க. ஸோ தென் ஃபைனலி இவருக்கு வந்துட்டு இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. தென் இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுத்து இவரும் கொஞ்சம் வருஷத்தில் 10 வருஷத்தில் வெளியே வந்துடுறாரு. அண்ட் இது வந்துட்டு 1959 நடந்த ஒரு கேஸ். தென் அடுத்த கேஸை பார்க்கலாம். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் எடுத்த எல்லா கேஸஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரொஃபைல்ஸ், லைக் மார்க்கெட் ஸ்கேமாக இருக்கட்டும். மார்க்கெட் ஸ்கேம் அப்படின்னாலே ஃபியூ பீப்புள்ஸ்க்கு புரிய நினைக்கிறேன், லைக் ஷேர் மார்க்கெட் இருக்குல்ல, லைக் மார்க்கெட்னா அதுதான், வேறு மார்க்கெட் கிடையாது ஷேர் மார்க்கெட். ஸோ இந்த ஷேர் மார்க்கெட் கேஸில் ஹர்ஷத் மெக்தாக்கு டிஃபென்ஸ் லாயராக வாதாடுறாரு. ஹர்ஷத் மெக்தாக்கு அகேன்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ணதில் அவர் வந்துட்டு எதிர்த்து டிஃபென்ஸ் பண்ணி ஒரு லாயராக வாதாடுறாரு, அது ஹர்ஷத் மெக்தாக்கு சாதகமாக. தென் அதுக்கப்புறமா எல்கே அத்வானி வந்துட்டு ஹவாலா கேஸில் மாட்டினப்போ எல்கே அத்வானியை டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி எல்கே அத்வானிக்கு டிஃபென்ஸ் லாயராகவும் வாதாடுறாரு. தென் அதுக்கப்புறமா டிவிலலாம் ஒரு கேஸ் எடுத்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாரு. அந்த கேஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுட்டு கொல்லப்பட்ட பொண்ணு இருக்காங்க இல்லையா, இது வந்துட்டு ஒரு ஃபேமஸ் கேஸ் ஆச்சு. இந்த சுட்டு கொல்லப்பட்ட பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெசிகா. அண்ட் சுட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டீஷியனோட பையன், அந்த பையன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மனு சர்மா. ஒரு உமனை புது இடத்துல சுட்டு கொண்ட வழக்கு. ஸோ இந்த உமன் யார் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப பெரிய கதையாக போகும். லைக் ஜென்ரலாக ஒரு பப்ளிக் பிளேஸில் வேலை பார்த்துட்ருக்க ஒரு உமனை பொதுமக்கள் புழங்கிட்டுருக்க அந்த இடத்துல சுட்டு கொண்டுடுறாங்க. சுட்டு கொண்டதுக்கப்புறமா நிறைய பேர் ஐ விட்னஸும் பண்ணுறாங்க, நிறைய சாட்சி இருக்குது இவங்க தான் கொண்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. லைக் ஒரு பொண்ணை வந்துட்டு பப்ளிக் பிளேஸில் வச்சு பண்ணால் சுட்டு கொண்டா அந்த வழக்கில் வந்துட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு பிடிச்சி உள்ளே தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த பசங்களை திட்டுற மாதிரி இருப்பாங்க. பட் எத்தனை பேர் என்ன சொன்னாலுமே அவர் கட்ஃபீலோட போயிட்டு அந்த பையனுக்கு சாதகமாக ஆஜராகிறாரு. பட் எனிஹவ் இத்தனை எவிடன்ஸ் இருக்குது எப்படி என்ன பண்ண முடியும், அந்த பையனும் உள்ளே போயிடுறான் அந்த என்ன டிஃபென்ஸ் பண்ணாலும். ஸோ இந்த கேஸுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாரு. எப்படி இவர் இந்த கேஸை எடுக்க போச்சு, அந்த பையனை ஒரு பொண்ணு நட ரோட்டில் சுட்டு கொண்டு இருக்கான் அவருக்கு போய் சாதகமாக வாதாடுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா போயிருக்கு. அண்ட் இவர்கிட்ட வந்துட்டு ஒரு க்வெஸ்சன் வச்சுருக்காங்க, நீங்கள் வந்துட்டு தப்பு பண்ணவங்களுக்கு சாதகமாக வாதாடுறீங்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வச்சுருக்காங்க. அதுக்கு இவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்றத வந்துட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம விஷயத்துக்கு வரலாம், இன்னும் நிறைய கேஸஸ் இருக்குல்ல அந்த கேஸ்லாம் முடிச்சுட்டு போகலாம். அண்ட் எனி கிரிக்கெட் லவர்ஸ் இருந்தீங்கன்னா கேட்டுக்கோங்க, லலித் மோடி இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கும் இவர் தான் வாதாடியிருக்காரு. அதாவது லலித் மோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் ஐபிஎல், அதாவது ஐபிஎலோட கமிஷனரும் சேர்மேனும் முன்னாடி இருந்திருக்காரு. ஸோ அவருக்கும் டிஃபென்ஸ் லாயராக இவர் வாதாடியிருக்காரு ப்ரொடெக்ட் பண்ணி. அண்ட் மிஸ்டர் ராம்ஜெத் மாலினி இந்திரா காந்தி சுட்டு கொண்ட வழக்கிலையும் டிஃபென்ஸ் லாயராக இருந்திருக்காரு.
அதுவும் அங்கிருந்து மெடிக்கல் ரெக்கார்டுக்கு அகேன்ஸ்டா இவர் வாதாடிருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா மும்பைல மாஃபியா கேங்ஸ்டர், நம்ம கேங்ஸ்டர்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, சோ அந்த மாதிரி கேங்ஸ்டரோட இதுலயும் அவர் அப்பியர் ஆயிருக்காரு. தென் அடுத்ததான் அப்சல் குரூப், பார்லிமெண்ட் அட்டாக் பண்ணாங்க இல்லையா, சோ அந்த கேஸ்லயும் இவர் இன்வால்வ் ஆயிருக்காரு, அப்பியர் ஆயிருக்காரு. அதாவது டெத் சென்டென்ஸ்க்கு அகேன்ஸ்டா இவர் வாதாடிருக்காரு. ஓகே, அடுத்ததா வேற என்ன கேஸ் இருக்கு அப்படின்றத பாக்கலாம். தென் அடுத்ததா எல் கே அத்வானி இருக்காரு இல்லையா, அதாவது நம்ம பிஜேபி பார்ட்டி முக்கியமான பார்ட்டி. ஸோ அந்த பிஜேபி பார்ட்டி எல் கே அத்வானிக்கும் இவர் ஹவாலா கேஸ்ல டிஃபென்ஸ் லாயரா அப்பியரா இருக்காரு. அண்ட் பிஜேபியில இருக்க இன்னொரு பார்ட்டிக்கும் இவர் சாதகமா டிஃபெண்ட் பண்றாரு யாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான அமித்ஷா. ஸோ அமித்ஷா வந்து ஒரு என்கவுண்டர் கேஸ்ல மாட்டிக்கிறாரு. ஸோ அப்படி மாட்டின அமித்ஷா வந்துட்டு நம்ம ராம்ஜித் மாலினா வந்து காப்பாத்துறாரு. தென் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார் நடக்க போகுது, இல்லை ஒரு மிலிட்ரி சீக்ரெட்ஸ், ஒரு நேவி சீக்ரெட்ஸ் அப்படின்னா அதை பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்றத நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேவி வார் ரூம்ல லீக் ஆன கேஸ்க்கு வந்துட்டு ஒருத்தருக்கு சாதகமா வாதாடிருக்காரு. தென் அடுத்துதான் மிஸ்ஸஸ் கனிமொழிக்கும் டிஃபெண்டிங் லாயரா இவர் பிரசன்ட் ஆயிருக்காரு. தென் ஜெகன்மோகன் ரெட்டி, எடியூரப்பா, இந்த மாதிரி பல பல பெரிய முக்கியமான ஒரு தலைங்களுக்கு இவர் ஒரு அட்வொகேட்டா பிரசன்ட் ஆயிருக்காரு. தென் அடுத்ததா எடியூரப்பா இப்ப கரண்ட் கர்நாடகாவோட சீஃப் மினிஸ்டர் இருக்காங்களே, ஸோ அவங்க மேல இல்லீகல் மைனிங் கேஸ் பாயுது. ஸோ அந்த கேஸ்லயும் வந்துட்டு அப்பியர் ஆகி எடியூரப்பா காப்பாற்றி கொடுத்துருக்காரு ராம்ஜித் மாலினி. தென் அடுத்ததான் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு வைரல் கேஸ். ஸோ இது வந்து டாப் நாச் கேஸ் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸ் இது, லைக் மனித வெடிகுண்டு, லைக் ராஜீவ்காந்தி கேஸ். ஸோ அந்த வழக்குல கன்வீட் ஆனவங்க, ஸோ கன்விக்னா யார் இவங்க தான் தப்பா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சாதகமா, அதாவது இவங்களுக்கு டிஃபெண்ட் பண்ற மாதிரி, இவங்கள ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி டிஃபென்ஸ் லாயரா அப்பியர் ஆயிருக்காரு. ஸோ தலைக்கு இதில் பாத்தீங்களா எப்படிப்பட்ட கேஸ்ல போய் டிஃபெண்ட் லாயர் அப்பியர் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. தென் அடுத்த கேஸ் என்னன்றது பார்க்கலாம். ஸோ கைஸ் நடுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேஸ் இருக்கு. அந்த நிறைய கேஸ்லாம் நான் சொல்லிட்டே போனா வீடியோ டைம் வந்துட்டு முடிஞ்சதை வடக்கு ஓடிக்கிட்டே இருக்கும், பாதி பேர் வீடியோவை பார்த்துருக்கும் போதே தூங்கிடுவீங்க. அதனால வந்துட்டு நான் இம்பார்ட்டன்ட் கேஸ் மட்டும் எடுத்து எடுத்து சொல்றேன். எல்லா கேஸுமே வந்து இம்பார்ட்டன் தான், இம்பார்ட்டன் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் டைம் கன்செப்ஷனை கருதி நான் பாதி பாதி விஷயத்த நான் கட் பண்ணுறேன். எனக்கு எது இம்பார்ட்டண்ட்டாக தெரியுதோ, இல்லை எனக்கு எது வந்துட்டு லைக் பரபரப்பாக இருக்கோ, ஆர் எப்படிலாம் கெத்துக்க ஆரம்பிச்சிருக்காரு அந்த மனுஷன், அது ஆர் என்ன மாதிரி தலையெல்லாம், அதாவது எந்த மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைல் பர்சன்லாம் எதிர்த்து இவர் நின்றுருக்காரு, ஆர் இந்த மாதிரி ஹை ப்ரொஃபைல் பர்சன்ஸ்க்கெலாம் இவர் வாதாடிருக்காரு அப்படின்ற கேஸை மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஆஷ்ரம் பாபு, சரி இந்த பாபு வந்து யார் பார்த்தீங்கன்னா நம்ம நித்யானந்தம் ஜி இருக்கார் இல்லையா. ஸோ அவரை மாதிரியே இவரும் வந்துட்டு 400 ஆஷ்ரம்ஸ் கிட்ட வச்சிருக்காரு, இந்தியாலேயும் இருக்குது வெளிநாட்டிலையும் இருக்குது. ஸோ நித்யானந்தம் வந்துட்டு ரேப் கேஸில் வந்துட்டு நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு இல்லையா, ஸோ அதே மாதிரி இவருக்கும் ரேப் கேஸில் கம்ப்ளைண்ட் வருது. அண்ட் இந்த அஷ்ரம் பாபுக்கு டிஃபென்ஸ் லாயராக ராம்ஜித் மாலினி அப்பேர் ஆகிறாரு. தென் அடுத்ததாக லல்லூ பிரசாத், ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பீகார். ஸோ இவருக்கு டிஃபென்ஸ் லாயராக அப்பேர் ஆகிறாரு. அதுவும் என்ன கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்கேம் கேஸில். ஸோ 4 ஸ்கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் பல மில்லியன், 9 பில்லியன் சொல்கிறாங்க, லைக் பல மில்லியன், எபோ 9 பில்லியன் கவர்மெண்டோட ட்ரெஷரியில இருந்து எடுத்திருக்காங்க, மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, கரப்ஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த வழக்கில் லல்லு பிரசாத்துக்கு சாதகமாக, அது லல்லு பிரசாத்துக்கு டிஃபென்ஸ் லாயராக ராம்ஜித் மாலினி உள்ள வராரு. அண்ட் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கேஸ் இருக்கு இல்லையா, லேட் சீஃப் மினிஸ்டர் அண்ட் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களோட கேஸ் கர்நாடகாவில் நடந்துட்டு வந்தது இல்லையா, மிஸ் ஜெயலலிதாவுக்கு பதிலாக அப்பியர் ஆகிறாரு ராம்ஜித் மாலினி. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அருண்ஜேட்லி, இவரும் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் லாயர் தான், அண்ட் அட்டார்னி ஜென்ரலாக கூட இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க இல்லையா, அதாவது டெல்லியோட சீஃப் மினிஸ்டராக இருக்காங்களே, ஸோ அவங்க மேலே டிஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. டிஃபமேஷன் கேஸ் தான் இந்த டிஃபமேஷன் கேஸ் பற்றி நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ டிஃபமேஷன் கேஸ்னால் என்ன அப்படின்றத நான் முன்னாடியே சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நிறைய பேர் டிஃபமேஷன் கேஸ்னால் என்ன தெரியும், பட் இன் லேமன்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தமிழில் சொன்னால் உங்களுக்கு ஒன்றே புரிஞ்சிடும். அதாவது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அது பெரிய விஷயம் இல்லை, மான நெஸ்ட வழக்கு இருக்கு இல்லையா, அதுதான் டிஃபமேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த வழக்கை அருண்ஜேட்லி அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே போடுறாங்க. ஸோ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ராம்ஜித் மாலினி அந்த கேஸில் அப்பியர் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல பல ஹை ப்ரொஃபைல்ஸ்க்கு வந்துட்டு இவர் லாயராக அப்பியர் ஆயிருக்காரு. ஓகே, தென் அடுத்ததான் வந்துட்டு இவரோட லா லைஃப் பற்றி பார்த்துட்டோம், கரியரை பற்றி பார்த்துட்டோம், இப்போ பொலிட்டிக்கல் கரியர் பற்றி பார்க்கலாமா. ஸோ பொலிட்டிக்கல் கரியரில் இவர் எத்தனை வாட்டி எம்பி ஆயிருக்காரு, அண்ட் யாரெல்லாம் அகேன்ஸ்ட்டு அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, அண்ட் இந்தியாலேயே இல்லாமல் இவர் எலெக்ஷனில் வின் பண்ணியிருக்காரு, அது என்ன கதை அப்படின்றத இப்போ பார்க்கலாம்.
பட் கைஸ் இந்த வீடியோ வந்துட்டு 15 minutes மேலே டைம் லிமிட்டை தாண்டி போயிட்டுருக்கு. அதனால நான் இந்த வீடியோவை இப்போயே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதோட கண்டினியூ பார்ட்டை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டுமாரோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஹோப் யூ கைஸ் சீ டுமாரோ. டேக் கேர், பை பை.